ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து முருகன் இட்லி கடை ஸ்டைலில் பொடி இட்லியும் ஆனியன் பொடி தோசையும் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பொடி இட்லி எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம இட்லியை ஃபஸ்ட்டே அவிச்சு நல்லா ஆற வச்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து நம்ம ஒரு சாஸ்பேனில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் பொடியை வந்து நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த நெய்யும் பொடியும் உங்களுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி நீங்கள் வந்து அதை கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்க இட்லியை வந்து ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெண்டு பொடி இட்லி செய்கிறதுக்கு தான் நம்ம வந்து அளவு சொல்லியிருக்கோம். அதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு பொடி தேவை அப்படின்னா அது மேலே நம்ம வந்து போட்டு கிளறிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பொடி வந்து இட்லி மேலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பொடி இட்லி செமையாக தயாராகிடுச்சு. அடுத்து வந்து ஆனியன் பொடி தோசைக்கு நம்ம வந்து தோசை மாவு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டினது நல்லெண்ணெய், இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு தீயை வந்து கொஞ்சம் மிதமாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி பரத்தணும். ரொம்ப மெலிசாக நீங்கள் பரப்பிடாதீங்க. அடுத்து வந்து மேலாப்பில் சின்ன வெங்காயத்தை தூவிக்கோங்க. மேலாப்பில் பொடியையும் இந்த மாதிரி தூவிக்கோங்க. சுற்றிலும் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா தோசை கரண்டியால் அந்த வெங்காயத்தை லைட்டாக அமுக்கி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தோசையில் அந்த வெங்காயம்லாம் நல்லா பதியும். ஒரு சைடு வந்து நல்லா வெந்தோடனே அடுத்த சைடு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு சுற்றிலும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ரெண்டாவது சைடும் நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான ஆனியன் பொடி தோசை சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஈஸியான ரெண்டு ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.